வந்து என்னென்ன எடுத்துருக்கோன்னா, கத்திரி, முருங்கக்காய் ஒரு பீஸ், முருங்கக்காய், கேரட்டு, வெண்டைக்காய், மாங்காய். ஸோ எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி நம்ம வந்து நல்லா வந்து இப்படி கடைஞ்சி விட்டுக்கணும். ஸோ இது வந்து கடைஞ்சி விட்டிங்கணும். ஸோ சூப்பராக வந்து கடைஞ்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா. ஸோ எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா வாசனை இருக்கு, கடுகு சேர்க்கும். ஸோ ஆனியன் போட்டுக்கோங்க, நல்லா வதங்க. மாங்காய் வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து போட்டுக்கூடாது, இதையும் வந்து கரைச்சி ஊற்றக்கூடாது. நல்லா வதங்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருங்காயம் வந்து டேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம், மஞ்சள் பொடி, மிளகா தூள் வந்து ஆட் பண்ணலாம். தண்ணி வந்து போட்டுட்டோம், நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், குக்கரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குக்கரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். நமக்கு வந்து இன்னொரு ஒன்று மீசல் போட்டோம்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே வந்து மூடிட்டோம். ஒரு மூணு மீசல் வர வரைக்கும் நம்ம வந்து அப்புறமா வந்து ஆன் பண்ணோம். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் சாம்பார்.